ராதே கிருஷ்ணா வணக்கம் ஓகே இன்றைக்கி வந்து இதை பற்றி ஏற்கனவே வெறுவான்னு சொல்லியிருக்கேன் பட்ஸ் திரும்பவும் ஒரு வீடியோ ஓகே எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் நிறையா இருப்போம் இல்லைங்களா இது வந்து பைரட் பிரேஸ்லெட் ஓகே எம்எம் ஓகே சிட்ரின் பிரேஸ்லெட் அப்புறம் என் கையில் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம கஸ்டமேட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் கிறிஸ்தல் பற்றி இன்றைக்கி நீங்கள் இது எல்லாமே என்னோடய ஆர்டர்ஸ் வெளியாக போகுது ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஃப் அதாவது இந்த மாதிரி ஸ்டோன் இது வந்து சிட்ரின்ங்க இது வந்து இந்த குகையிலேருந்து உடச்சி எடுக்கக்கூடியது இதான் சிட்ரீன் பிரேஸ்லெட் சிட்ரின் வந்து இது வந்து அந்த கேஃப் இது வந்து எதுக்காக வைப்பாங்க சிட்ரின்னாலே மர் அண்டைஸ் தோன் மச்சண்டை வியாபார வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது அப்போ அந்த இடத்துல வியாபாரமோட வாய்ப்புகள் பெறுகிறதுக்கு நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வர்றது வியாபாரம் இது இன்னொன்று சிட்ரின் வந்து மூணாவது சக்கரமான மணிப்பூரகம் சக்கரத்துக்குள்ள கல் அப்போது இதோட வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி உருவாகுது மணிப்புரம் சக்கர ஹீலிங் பணம் வரவு நல்லா இருக்கிறது க்ரியேட்டிவிட்டி ஒரு ஹாப்பி ஸ்டோன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம எல்லாத்துக்குமே சேலஞ்சஸ் இருக்குது எனக்கு நிறைய கஸ்டமரு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை பிஸ்னஸில் பிரச்சனை அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும் போது நம்மளுக்கு வந்து சேலஞ்சஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஓகே வியாபாரத்தில் நீங்களே பார்க்குறீங்க இந்த சமூக ஊடக ஊடகத்தெல்லாம் எப்படி சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்போது எல்லா இடத்துலையும் எல்லா சேலஞ்சஸும் இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் வீட்டில் லைஃப்பில் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எல்லாமே எல்லோரும் எதிர்நோக்குறது பட் அதையும் தாண்டி நம்ம வந்து நிம்மதியாக சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம நம்ம சமாளித்து நம்ம வந்து அதை தீர்வு காண முடியும் அதுக்கு வந்து இந்த சிட்ரின் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் சுட் சிற்றின் வந்து நாட் ஓன்லி ஃபார் மணி ஓகேங்களா அது ஒரு ஹாப்பி ஸ்டோன் அது இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் ஆகும் அப்புறம் திரும்ப டக்குன்னு அதை பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு இந்த சிட்ரின் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக அமையும் ஓகே இது வந்து சிட்ரீன் இதை வந்து அந்த எனர்ஜிக்காக வியாபாரம் பண்ணுற இடத்துல வீட்டில் வைக்கிறது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எமெட்டிஸ் ஓகேங்களா இது எமெட்டிஸ் எமெட்டிஸில் பிரேஸ்லெட் இருக்குது மோதிரம் இருக்குது செயினாக பண்ணி போட்டுக்கலாம் ஓகே யார் யாருக்கு எமெட்டிஸ் வேணுமோ அது நிறைய விதம் நிறையா ஷேப்பிலெலாம் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்குது இது மடகாஸ்கர் இது உருகையோடு ஓகேங்களா ஸோ இந்த எமெட்டிஸ் என்ன பண்ணுன்னா இது சரசரா சக்கரக்குள்ளது ஸ்பிரிச்சுவலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வீட்டில் வந்து ஒரு சா சாந்தமான மனநிலை லைஃப்பை வந்து அருளிலும் பொருளிலும் மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது இது எல்லா ஸ்டோனும் வந்து இந்த மெட்டீஸ் நம்மளுக்கு இந்த எனர்ஜி கொடுக்க வல்லது ஸோ இது வீட்டில் வியாபாரம் பண்ணுற நீங்கள் பார்க்கலாம் அதிக அதிகமான அந்த சீனர்கள் அவங்க வியாபார தலங்கள் அவங்களோட ஆஃபீஸில் இதை வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோனும் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பயிறு பைரட் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் ஒரு காட்டுற இங்கே ஒன்று இருக்குது இது வந்து ஃபுல்ஸ் கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது பைரட் வந்து எப்போவுமே கனமாக தாங்க இருக்கும் தக்குன்னு பைரட் இருக்காது ஸோ இது வந்து நம்ம இது முழுக்க முழுக்க ஃபைனான்ஷியல் மணி அட்ராக்ஷன் இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க நாலேஜ் தேடுறவங்க படிக்கிறவங்க பெரிய பெரிய ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த பைரட் வந்து உதவும் வாய்ப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்டர்வியூ புது வேலை ட்ரை பண்ணி இந்த மாதிரி போகிறவங்களுக்கு இந்த பைரட் ரொம்ப உது உறுதுணையாக இருக்கும் இந்த பைரட்டை வந்து இந்த மாதிரி பைரட்டு பிரேஸ்லெட்டாகவும் நம்ம கிட்டே கிடைக்கும் ஸோ இது வந்து பைரட் வந்து செலநாய்ட் ஓகே செலனைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிறிஸ்டல்லாம் வச்சுருப்போம் நிறையா நிறையா பேருக்கு நிறைய விஷயம் வந்து கேட்குறாங்க அக்கா இதெல்லாம் எப்படி கிளான்ஸ் பண்ணுறது ஹீலிங் கிளியர் குவாட்ஸ் வந்துங்க நம்ம பாடி ஹீலிங்ஸ் படிகம் கிறிஸ்தலுக்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க எதில் வந்து நீங்கள் கிளைன்ஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி செலநாய் ட்வீஸில் செலநாய் ட்வீஸ் வந்து நிறைய ஷேப்பில் இருக்குது ம ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது ஸ்டார் இருக்குது நிறைய நிறைய ஷேப்பில் இருக்குது செவன் சக்கரா வச்சு அந்த மாதிரி விதமாக இருக்குது பிரமிட்ல இருக்குது ஸோ இந்த ட்வீஸ் வந்து நம்மளோட வீட்டோட எனர்ஜியை வந்து திருப்பியை ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணுறது நைட்டில் இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிட வேண்டியதான் நம்மளோட கிறிஸ்தல் எல்லாமே பகலில் வந்து அது திரும்பி ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் எப்படி வாங்குறதுன்னா நீங்கள் புலனம் போங்க எல்லோ பேக்ஸ் இல்லைங்க நிறைய பேர் எப்படி வாங்குகிறாங்க அப்படின்னா என்னோடய புளிய ப்ரொஃபைல் போனீங்கன்னா புலனம் எண்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு நீங்கள் தட்டுனீங்கன்னா என் கூட புலனமில் எல்லாம் பேசி அந்த படம் இது எத்தனை கிலோ ஓகே இதை பார்த்தீங்கன்னா நான் கையில் தூக்குற மாதிரி இருக்குல்ல இது வந்து எழுநூற்றி எழுபது கிராம் எழுநூற்றி எழுபது கிராம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு கிலோ இது ஓகே இந்த சிட்ரின் வந்து இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் கேஜி ஒன் பாயிண்ட் ஒன் கேஜி சரிங்களா ஸோ இந்த மாதிரி புலனம் வந்து இப்போ நம்ம உங்களுக்கான படம் அனுப்புவோம் அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு எது வருது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வேணுங்கிறவங்க ப்ரொஃபைல் போங்க நன்றி வணக்கம்